கோவிஷீல்டு கோவாக்சின் உள்ளிட்ட கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்குமாறு அந்த மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் May 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு நேற்று அறிவித்துள்ளது. இதனால் தடுப்பூசி தேவை அதிகரித்துள்ளது. எனவே புழக்கத்தில் உள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் உற்பத்தியை அதிகரிக்கவும் வெளிநாட்டு தடுப்பு மருந்துகளின் அவசரகால விநியோகம் மற்றும் இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசி நிறுவனங்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசி மருந்தை இந்தியாவில் தயாரிக்க அனுமதி பெற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அப்போது நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டு கொரோனா தடுப்பூசி மருந்துகளை அதிக அளவில் தயாரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்த உதவும் மாற்று மருத்துவ வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் ஆலோசித்ததாக தெரிகிறது.